தளபதி ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே எதிர்பார்த்த ஒரு ஈவெண்ட்டுனா அது லியோ ஆடியோ லான்ச் தாங்க காரணம் என்னென்னா விஜய் அரசியல் நகர்வு பண்ணுறதுக்கு முன்னாடியே குட்டி ஸ்டோரி மூலிமா அரசியல் கருத்துகளையும் விமர்சனங்களையும் ஆடியோ லான்ச்சில் ஷேர் பண்ண விஜய் இப்போ ஆழமான அரசியல் நகர்வுல இறங்கிட்டதால எந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை பேசுவார்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ப்ளஸ் தளபதி ஃபேன்ஸ்க்கு மத்தியிலுமே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கான காரணம்னு என்னென்னா ஜெயலலர் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய பேச்சுக்கு லியோ ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் எந்த மாதிரியான ஆன்சர் கொடுப்பாருன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே துரதிருஷ்டவசமாக நடக்கவிருந்த லியோ ஆடியோ லான்ச் நல்லா கவனிங்க நடக்கவிருந்த லியோ ஆடியோ லான்ச் ரத்து செய்யப்பட்டதா லியோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போது சவுக்கு சங்கர் போட்ட ட்வீட்டு உண்மைதானானு பலருக்கும் தோணிருக்கும் இதற்கு பதில் சொல்கிற விதமாகவும் ப்ரொடக்ஷன் கம்பெனியை எந்தவித பொலிட்டிக்கல் ப்ரெஷராலையும் இதை தடை பண்ணலன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னோட ஒப்பீனியன் இதுதாங்க உண்மையாக கூடமே இருக்கும் ஏன்னா ரெஜயின் மூவிஸ் கமிஷன் பேசிஸில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க பட் லியோ படத்தை எம்ஜி பேசிஸில் தான் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேற என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தா ஃபேன்ஸ் தாங்க காரணம் சில மாதங்களுக்கு முன்னாடி லியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்சை சென்னையிலேயே நடத்தாமல் சவுத் தமிழ்நாடு பக்கம் வந்து ஒரு அவுடோர் ஸ்டேடியத்தில் நடத்த தான் பிளான் போட்டாங்க ஆனால் அது சரி வராததால் அடுத்த பிளான் பியா தமிழ்நாட்டிலேயே நடத்த வேணாம் ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் நடத்தலாம்னு அதற்கான வேலைகளுமே இறங்கினாங்க ஆனால் ப்ரொடக்ஷன் டீம் எதிர்பார்த்த தேதியிலையும் எதிர்பார்த்த ஸ்டேடியம் கிடைக்காததால் அந்த பிளானையும் கைவிட்டுட்டாங்க ஃபைனலாக சென்னையிலேயே நேரு இண்டோர் ஸ்டேடியம்லேயே ஆடியோ உலட்சம் நடத்திடலாமு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் எல்லாமே லாஸ்ட்டு டூ டேஸாக மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது வேலைகள்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க லியோ படத்துடைய ப்ரொடக்ஷன் இருந்து ப்ரொடியூசர்ஸே போயிட்டு வந்திருக்காங்க நேரு இண்டோர் ஸ்டேடியமுடைய கெப்பாசிட்டி பார்த்தா எட்டாயிரம் பேர் தாங்க உள்ள உக்கார முடியும் கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டி போதாவே போதாது ஏன்னா லியோ ஒரு ஆடியோ லான்ச்சுங்கிறதையும் தாண்டி விஜய் அரசியல் நகர்வுக்கான மிக முக்கியமான ஈவெண்ட்டாகவும் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்க அதை லைவாக கூட டெலிகாஸ்ட் பண்ண முடியாத காரணத்தால் எதிர்பார்த்ததை விடவே கூட்டம் ரொம்பவே அலைமோதும் ஏ ரகமானோட கான்செர்ட்டுக்கே முழு சென்னைமே ஸ்தம்பிச்சு போச்சு லியோ ஆடு லஞ்சிக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க இவங்க எல்லாத்தையுமே நேரு விண்டோஸ் ஸ்டேடியம்ல கண்ட்ரோல் பண்ணுறது முடியாத காரியம் ஏஹ் ரஹ்மானோட கான்சர்ட்டுக்கு என்ன நடந்ததோ அதை விட டபுள் மடங்கு தாங்க லியோ ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது இதை தடுக்க தான் சரி ஆடியோ லான்ச்சே வேணாமன்னு ப்ரொடக்ஷன் டீம் கேன்சல் பண்ணிட்டாங்க என்னோட ஒப்பீனியன் விஜய் படத்துக்கு பெஸ்ட்டு ப்ரமோஷனல் மெட்டீரியல் ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று சாங்ஸு அண்ட் ரெண்டாவது ஆடியோ லான்ச் பட் லியோவுக்கு இந்த ரெண்டு விஷயங்களுமே ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை ஏற்கனவே அப்டேட் கொடுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தளபதி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த நியூஸ் ஒரு பிக் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் பட் சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்கணும் ஆனால் பீஸ்டர் நடந்தது போல் விஜயோட ஒரு நேர்காணல் இன்டர்வியூ கண்டிப்பாக இதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் என்னென்னா ஆடிவிலான்ஸ்க்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்த அந்த அமௌண்ட்டை ஆஃப்லைன் ப்ரொமோஷனுக்கு கூட கொண்டு வரலாம் இவங்க எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சேனல்லே கூட லியோ படத்தோடைய ஆடியோ லஞ்ச் அப்டேட்டை ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நான் சொன்னது என்னன்னா இன்டோர் ஸ்டேடியமை இவங்க சூஸ் பண்ணதை விட அவுட்டோர் ஸ்டேடியமை சூஸ் பண்ணியிருந்தால் இன்னமும் பெட்டராக இருந்துருக்கும்னு தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அது இப்போ உண்மையாகிட்டுச்சிங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை